ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பதிவு போகியை பற்றிய சிறப்பு பதிவு. ஒவ்வொரு சிறப்பு நாட்களுக்கும் நான் பதிவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் சில வருடங்களாக பல பேரும் வந்து இந்த பொங்கலை பற்றியும் போகியை பற்றியும் பதிவுகள் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த ஆண்டு போகி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கலை பற்றிய பதிவு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் முதல்ல நமக்கு வரக்கூடியது போகி திருநாள். நம்முடைய தமிழர் திருநாள் அப்படிங்கிற பொங்கலினுடைய முன்னோட்டமான விழா அப்படின்னா இந்த போகி திருநாள் தான். போகினா என்ன, போகியில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். பொதுவாக போகின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவையில்லாதது எல்லாத்தையும் நாம் களையணும், தேவையானவற்றை நாம் கை கொள்ளணும். அதுதானே பழையன கழிதலும் புதியன புகுதலும் உரிய நாள் அப்படின்னா இந்த போகி திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போகி அன்னைக்கு பழசெல்லாம் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருளை எல்லாத்தையும் கொண்டு போய் வாசலில் போட்டு அதை எரிச்சு அதனால் ஏற்படக்கூடிய அந்த தூசு மாசு புகை இதனால் மறுபடியும் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா கெட்டதை தான் கொடுத்துட்டு போகிறோம். அப்போ போகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதை நம்ம எப்படி கொண்டாடுவது? அந்த காலங்களில் வீடுகளில் போகி கொண்டாடிய முறையும் வேறு, மக்களினுடைய வாழ்க்கை முறையும் வேறு. நீங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஞாபகத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொங்கல்னாலே வீட்டையே சுத்தம் பண்ணுவோம், அப்படி தான் எல்லா வீடுமே இருந்தது இல்லையா? வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி கண்டிப்பாக வெள்ளை அடிக்கணும் வீட்டுக்கு. பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற வழக்கமே வச்சுருந்தோம். அப்போ சுண்ணாம்பு தானே, அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். வெள்ளை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பரனில் இருக்கிற பாத்திரம் முத கொண்டு எடுத்து விளக்கிடுவாங்க. அது எல்லாத்தையும் விளக்கி சுத்தம் பண்ணி அதே மாதிரி துணியெல்லாம் துவச்சி அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் இன்னொரு முறை வீட்டையே சுத்தம் பண்ணி நிமித்தி எடுத்து வைக்கிற வேலை மாதிரி ஒன்று பொங்கல். அதனால தான் பொங்கல் வந்தால் பெண்களுக்கு வந்து ரொம்ப வேலை இருக்கும். பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சுன்னு அந்த காலத்தில் அவ்வளோ வேலை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பொங்கல் அப்படி தான் கொண்டாடப்படுகிறதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டை கழுவி விட்டு தொடச்சி விட்டுட்டு நாம் பொங்கல் கொண்டாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. இப்போ வந்து நிறைய கிராமங்களில், ஒரு சில கிராமங்களில் இன்றைக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் பெருவாரியாக மக்களிடத்தில் இந்த பழக்கம் மறைந்து போய்விட்டது. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி மாற்றிக்கிட்டோமோ அதே போலயே நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். எரிக்க வேண்டிய நாள் எரிக்கணும்னா அன்றைக்கி என்ன எரித்தோம், இப்படி ஒரு வருஷம் வீட்டில் சேர்த்து வச்சுருந்த குப்பைகள் அப்படின்னு ஒரு தனியாக ஒன்று இருக்கும். அது என்ன குப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு போன மரம், உடஞ்சி போன கூடை, அது எல்லாமே எதில் செய்யப்பட்டது, மூங்கிலால் மரங்களால் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழிந்து இதுக்கு மேலே பயன்படுத்தவே முடியாதுன்னு போன துணிமணிகள். அதுக்கப்புறமா கோணிப்பை, ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களும் யாராக இருந்தாலும் சரி வீட்டில் இந்த சாக்கு மூட்டைங்கிறது இருக்கும். அப்போ அந்த கிழிஞ்சு போன கோணிப்பை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா தொடப்போம், இப்படி எல்லா விதமான பழைய பொருட்களையும் வீட்டிலருந்து கழிச்சிருப்போம். அதைத்தான் நாம் போட்டு எரித்தோமே தவிர இன்றைக்கி நாம் எரிக்கிற மாதிரி டயரு பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் போட்டால் நாம் எரித்தோம் கிடையாதே. அப்படி எரிச்சதுனால அன்னைக்கு காற்றும் மாசுபடலை, நாடும் மாசுபடலை. ஆனால் இன்னைக்கு கொண்டாடணுமேங்கிற ஒரு காரணத்துக்காக தேவையில்லாமல் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அதை ஒரு குப்பையாக உண்டாக்கி அதுக்கப்புறமா அதில் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் போட்டு அதை எரிய வச்சு அந்த புகையினால் நம்ம மாசத்தான் ஏற்படுத்துகிறோமே தவிர எந்த நன்மையும் நாம் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. இப்பையும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வெள்ளை அடித்து வீடெல்லாம் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் இந்த பொருட்கள் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் போகி அன்னைக்கு அதை எரிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. காலையில் நீங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அதை ஆரம்பித்து ஒரு 5:30 மணிக்குள்ளே அதை நீங்கள் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சூரிய உதயத்துக்கு பிறகு போகி எரியக்கூடாது அப்படின்பாங்க. அதனால் நீங்கள் அதை மாதிரி காலையிலேயே ஆரம்பித்து அதை நீங்கள் முடிச்சுக்கலாம். இல்லைங்க, எங்களுக்கு எரிக்கிறதுக்கும் பொருள் கிடையாது, அதுக்கான வசதியும் கிடையாது, ஆனால் போகிங்கிற நாளை கொண்டாடணுங்கிறாங்களே அதை நாங்கள் எப்படிங்க கொண்டாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகியினுடைய தத்துவத்தை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாதவற்றை எரிக்கணும்,
தேவையானவற்றை கை கொள்ளணும். இதுதான் போகியினுடைய தத்துவம். சரியா, இப்போ நம்மக்கிட்ட தேவையில்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துர்க்குணங்கள் இருக்குது. ஒருத்தர் ரொம்ப கோபப்படுவார், எல்லார்ட்டையுமே கோவப்படுவார், மனைவிகிட்டையும் கோவப்படுவார், குழந்தைங்கள்ட்டையும் கோவப்படுவார், அலுவலகத்தில் போய் மேலதிகாரின்னு கூட பார்க்காம அவர்கிட்டையும் கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கெட்ட கோணம் தானே. அப்போ அவர் என்ன பண்ணலாம், இந்த போகினால் அன்னைக்கு என்னுடைய இந்த கோபத்தை நான் எரிக்கிறேன் அப்படின்னு அந்த கோபத்தை தாராளமாக எரிக்கலாம். அதுக்கப்புறம் பகைமை இருக்குது, பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட எரிக்கிறதுக்கு இருக்குது தேவையில்லாதது. அதில் எதையாவது ஒன்று நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு போட்டு எரிச்சுட்டு நெருப்பில் நல்ல விஷயத்தை நாம் கை கொள்ளலாம். இதை கண்டிப்பாக போகி அன்னைக்கு நாம் செய்யணும். அதுக்கப்புறமா போகி அன்னைக்கு ஒரு வழிபாடு நம்முடைய பெரியவங்கெல்லாம் செஞ்சாங்க. ஒரு வீட்டில் என்ன நடந்தாலும் அந்த வீட்டை காக்கின்ற தெய்வம்னு சொல்லக்கூடியது வீட்டு தெய்வம். அந்த வீட்டு தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாளாகவும் இந்த போகி திருநாள் அப்படிங்கிறது இருந்தது. எங்களுடைய கிராமங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வழக்கம் உண்டு. எங்கள் வீட்லேயும் சரி, எங்களுடைய முன்னோர்களும் சரி, கடைப்பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வீட்டை எப்படி சுத்தம் பண்ணி எல்லா குப்பையும் வெளியே அனுப்பிச்சிட்டோம், இப்போ வீட்டுக்குள்ளே இருந்த தெய்வத்தை நம்ம மறுபடி புதுப்பித்து வைக்கணும் இல்லையா. அடுத்த நாள் பொங்கல் வரப்போகுது, அப்போ அந்த வீட்டு தெய்வத்தை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு வழிபாட்டை மாலை நேரத்தில் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த வழிபாடு என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்முடைய வீட்டு தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அது குல தெய்வமாக நம்ம இருந்தாலும் இல்லைன்னா எல்லை தெய்வத்தை நம்ம நினச்சி கும்பிட்டாலும், நமக்கு இஷ்டமான தெய்வத்தை நம்ம நினச்சி கும்பிட்டாலும் சரி, அது நம்முடைய வீட்டை காக்கின்ற தெய்வமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தெய்வத்துக்கு நாம் படையல் போடணும். ஒரு இலை போட்டு அந்த இலையில வெள்ளை சாதம், வெறுமனே பச்சரிசியில் நாம் பொங்கின வெள்ளை சாதம், நல்லா குழைய பொங்கி அப்படி பொங்கின அந்த சாதத்தை நல்லா ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை அப்படி அந்த அச்சு வர்ற மாதிரி வட்டமாக நாம் அந்த சாதத்தை இலையில் வச்சிடணும். வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைக்கணும், துள்ளு மாவு இடித்து வைக்கணும். துள்ளு மாவு எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியும். பச்சரிசியை ஊற வச்சுக்கிட்டு அதை நல்லா அந்த ஊறின பிறகு தண்ணியை வடிச்சுட்டு, இப்போ முந்தியெலாம் இடிப்பாங்க, இப்போ அப்படிலாம் இடிக்க முடியாது, அதனால் மிக்சியில் போட்டு ஒரு குறை குறைன்னு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் அது கலந்து நாம் வச்சுக்கணும். ஒரு வேப்பலையை அதில் நம்ம போட்டணும். இவ்வளவு தான் துள்ளு மாவு. இந்த துள்ளு மாவு இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாதம் நம்ம இப்படி வச்சு பட்ட மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த போட்ட சாதத்தை உள்ளே ஒரு குழி பறிக்கணும். உள்ளே அந்த குழி பறித்து அதில் கொஞ்சம் தயிர் விட்டு வெல்லம், அச்சு வெல்லம்னு இருக்கும் அந்த அச்சு வெல்லம், அதுக்கப்புறமா வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு அதை மூணாக நாம் பங்கு போடணும். பங்கு போட்டுட்டு மூணு அச்சு வெள்ளை கட்டி எடுத்துக்கணும். அச்சு வெள்ளை கட்டி எடுத்துக்கிட்டு இந்த குழி போட்டோம் இல்லையா சாதம், அந்த சாதத்துக்குள்ளே தயிர் ஊற்றிட்டு மேலே மூணு பக்கத்திலேயும் ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெள்ளம், ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெள்ளம், ஒரு வாழைப்பழத்துண்டு ஒரு அச்சு வெள்ளம், அப்படி மூணு துண்டுகளையும் வச்சுட்டு அந்த அச்சு வெள்ளத்தையும் அதில் வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த துள்ளு மாவு வைக்கணும். வச்சுட்டு இந்த வீட்டை நாங்கள் சுத்தம் பண்ணி தீயவற்றையெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம், இனிமேல் இந்த வீட்டு தெய்வமாகிய தாய், யாரோ உங்களுக்கு எந்த தெய்வமோ இல்லை குல தெய்வமோ, அந்த தெய்வமே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு அந்த தெய்வத்தை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதுதான் போகி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு. இன்றைக்கும் எங்களோட வீட்டில் இந்த வழிபாட்டை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். வீட்டு தெய்வத்தை வீட்டிலேயே நாம் தங்குங்க அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வழிபாடு. இதை பல்லையம் போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கிராமங்களில் கூட சொல்லுகிற வழக்கம் உண்டு. ரொம்ப எளிமை, சாதம் தான் நாம் வடிக்கணும் அவ்வளோதான். வடிச்சுட்டு உப்பு போடக்கூடாது, உப்பு சேர்க்காத அந்த சாதத்தை நம்ம வட்டமாக ஒரு பட்டை மாதிரி போட்டுட்டு குழி ஒன்று தோண்டி அதில் தயிர், வெல்லம், வாழைப்பழம் அவ்வளோதான். இதை வச்சு நாம் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறோம். வழிபாடு பண்ணின பிறகு அந்த சாதத்தை நாம் பிரசாதமாக எடுத்தும் கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம படைச்சிட்டோம்னா அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இது எப்போ செய்யணும் அப்படின்னா 6 மணிக்கப்புறம் எப்போ வேணால் செய்யலாம். 7 மணி, 8 மணி, 9 மணிக்கு கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறதா இந்த போகி அன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாடு. அதனால் போகிங்கிறது நான் என்னுடைய முறைக்கு, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முறைப்படி இன்றைக்கு வரைக்கும் போகிக்கு வீடை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள்னு ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் எரிக்கிற வழக்கமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுறது எல்லாமே பிளாஸ்டிக்காக தானே இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு
நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கெட்ட விஷயம், கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். அதனால் அந்த கெட்ட விஷயம் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு மாலை நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாட்டை செய்து நம்முடைய வீட்டு தெய்வத்தை, நம்முடைய இஷ்ட தெய்வத்தை, நம்முடைய குல தெய்வத்தை நாம் நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை எடுத்துகிட்டு போகலாம். இது உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க, பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு ஆனாலும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். வழிபாடுகள் அப்படிங்கிறது பரம்பரை பரம்பரையாக செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அது இல்லைன்னா கூட நாம அதை ஏற்படுத்தி வழிபட்டு கொள்வது அப்படிங்கிற ஒரு முறையும் உண்டு. அப்படி இல்லைங்க இந்த சாதம்லாம் போட்டு வழிபட முடியல, சாதாரணமாக வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நாங்கள் கும்பிட்டுக்கலாமா அப்படின்னா கும்பிட்டுக்கலாம். ஏன்னா தை என்கின்ற அந்த முதல் நாள், அந்த தை மாத பிறப்புங்கிறது இன்றைக்கி வேணும்னா நமக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த தை ஒன்று வந்து அவ்வளோ விசேஷமாக வரவேற்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாளில் தெய்வத்தினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியது தான் போகி அப்படிங்கிற இந்த திருநாள். ஆக போகி என்கின்ற இந்த ஒரு நல்ல நாளில் நாம் நெருப்பை எரிச்சு தான் நாம் இந்த போகியை கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு விட்டு செய்ய வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கின்ற தேவையில்லாத குணங்களை நீக்கணும். செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை போட்டு டயரை போட்டு இதெல்லாம் எரித்து காற்றையும் உலகத்தையும் நாம் மாசுபடுத்துறத நிறுத்திடணும். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள், உற்சார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பொங்கல் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.